அவன் எழுந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாமல் இருக்கும் என்று சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்போ இந்த சேவானை பற்றி நம்ம பார்க்குறோம். அவன் மேலே அவன் சத்தியத்தை சொன்னான், கல்லெறிஞ்சி கொண்டாங்க. பொல்லும்போது அந்த சாகரத்துக்கு முன்னால் இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க, மன்னியும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிஞ்சிருக்கும் போது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களாம் தேவன் நேசிக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய நேசமே தான் பரிந்து பேசுகிற பிள்ளைகள் மேலே தேவன் விரும்புகிறார். யாராவது பரிந்து பேசுகிறாங்களோ, ஒரு பாவிக்காக, ஒரு வியாதிஸ்தனுக்காக, ஒரு ரட்சிக்கப்படாத பிள்ளைக்காக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்காக, எவன் அதிகமாக ஜெபிக்கிறானோ, அவனுக்காக யார் அதிகமாக சத்தியத்தை சொல்ல விரும்புகிறானோ, அவன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவன் மேலே பிரியமாக மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லை, அவன் அதிகமாக நேசிக்கிறார். அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அப்படியானா இந்த சேவான் பண்ண ஜபம் பாருங்கள். அவன் என்ன செய்தான், ஒரு பாத்திரம் கழுவுறவன் தான், ஒன்றுமே இல்லை. அவன் எதுவுமே வேதத்தை படித்தவனாக இல்லை. ஆனாலும் ஆவில நிரம்பி பேசுகிறான்னு வேதவசனம் சொல்லுது. அவன் மேலே அவனுடைய முகம் தேவதூதனை போல மாறிவிட்டது என்றும் வேதவசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு காரியங்களை பார்க்கும்போது அவன் என்ன செய்வான், யோவான் அந்த இதை இந்த இவனை பற்றி நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, அவன் ஒரு பாத்திரம் கழுவுனாக இருந்தான், அதுக்கு மேலே அவன் சேமன் அவன் முகம் வந்து தேவதூதன் முகத்தை போல மாறினது. ஆறாம் அதிகாரம் புஸ்தகம் 14:15 என்றால், மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இப்போ அவன் எப்படிப்பட்டவன் தான், ரொம்ப வேதனை, கல் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் சத்தியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறான், அந்த கல் அடிக்காக பயப்படல. அவன் பயங்கர அவனா சொல்கிறான், அவன் சொல்கிற பார்த்துலாம் பாருங்கள், திருத்தறிகளை யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை குறித்து முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்களே, இப்பொழுதும் நீங்கள் அவருக்கு துரோகிகளாகவும் அவருடைய கொலைப்பாதகரமாகவும் இருக்கிறீர்கள். தேவாதான செய்கிறார், நீங்கள் அவருக்கு துரோகி. சத்தியத்தை சத்தியமாக பேச, என்ன சத்தாலும் சரி செத்தாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற ஸ்தேவான். இதில் இந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்த சவுல் குதிரை மேலே உட்காந்துக்கிறான். அவனுடைய வஸ்திரத்தெல்லாம், சேவானுடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டி அந்த குதிரை பக்கத்தை ஏறிட்டு இருந்த அந்த அதிபதியாக இருக்கிற சவுலுடைய பாதத்தில் வச்சாங்க. இந்த சவுலு நிறைய படித்தவன், ரோமனுக்கு ரோமனாகவும் எபிரேயனுக்கு எபிரேயனாகவும் இருக்கிறான், வேத வசனத்தை திட்டவட்டமாக கற்றவனாகவும் இருக்கிறான், அவன் காமாலினுடைய பாதப்படையில் கற்றவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வேத அறிஞன் இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தான். சிந்திக்க ஆரம்பித்து சில நாட்களாமல் அவன் மறித்தான். அவன் கல்குவியலாக மாறினது மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி. அதுக்கப்புறமாக அவன் புறப்பட்டு போனான். சில நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது, மாதம் கடந்தது. இவனுடைய வேலையை செய்ய அவன தமசுக்கு புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகிற வழியில் அங்கே என்ன சொல்கிறதுன்னா, பட்டம் பகுதியில் 12 அளவில் சூரியனுடைய ஒளியை காட்டிலும் பிரகாசமான ஒளி அவனை பிரகாசித்தது. ஆனால் அவனுடைய சிந்தனையெல்லாம் இந்த ஸ்தேவான் பேசின வார்த்தை இருதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் சரியான நேரம் என்று பார்த்து அவனை 12 அளவில் சூரியனுடைய ஒளியை காட்டிலும் பிரகாசமான ஒளி அவன் மேலே வீச வைத்தார். அந்த ஒளி இயேசு. அப்போது உடனடியாக என்ன செய்தான், அந்த குதிரையிலிருந்து, அவனுடைய படிப்பிலிருந்து, அவனுடைய ஆணவத்திலிருந்து, அவனுடைய அதிகாரத்திலிருந்து, அவனுடைய பணத்திமிரிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து கீழே விழுந்தான். கீழே விழும்போது அந்த சமயத்தில், சவுலே சவுலே நீ துன்பப்பட்டு, அப்போ ஆண்டவரே நீ யார் என்று கேட்குறான். நீ துன்பப்படுத்துகிற, இப்போ இப்படி சொன்ன பிறகு அவன் என்ன செய்கிறான், நான் என்ன செய்யணும், போ நீ செய்ய வேண்டியதை செய் சொல்வேன் அப்படின்னு சொல்லி அனன்யாவுக்கு அங்கே ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அவன் ஞாபகம் எடுக்கிறான். இப்போ இந்த சவுல் மனமாற காரணமாய் இருந்தது சேவான். சேவானுடைய ஜபமும் சேவானுடைய அந்த பாடுகளும் வசனமும் தான் அவனை கேட்டது. அப்படியானா ஒரு சவுலை தான் நம்ம பார்க்க முடியுது. உன்னை எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்களோ சொல்ல முடியாது. அப்படியானா அநேக பாடுகள் மத்தியில், வேதனையின் மத்தியில் சத்தியத்தை சொல்லி
ஜெபிக்கிறவளாய் மாறும்பொழுது அது தேவனுக்கு பிரியமா இருக்கும், அந்த தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது இந்த பக்திமானங்களை தான் ஆண்டவராகிய கர்த்தர் வரும்பொழுது ஆயிரம் ஆயிரம் பசுத்தவான்களே கூட வருவார், கண்டிப்பதுக்கும் தண்டிப்பதுக்கும். இப்போ ஒரு மனுஷனுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவன் வந்து பயங்கரமான ஜுரத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஜுரத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய ஃபீவர் வந்து டெங்கு ஃபீவர் வந்து ரொம்ப மோசமாக அந்த பிளேட்லாம் குறைஞ்சி 6000 7000 அளவுக்கு வந்து விட்டது. இப்போ அந்த அளவுக்கு வந்த பிறகு டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்க பிழைக்க மாட்டாங்க, கொண்டு போயிடுங்கன்னு. என்ன இடத்துல ஜெபிக்கும்படி கேட்குறாங்க. நான் ஜெபிக்கிறோம், ஒரு காலையில் அதிகாலையில் 3:30 போகல ஜெபிக்கும் பொழுது அந்த சமயத்தில் அவங்கள பார்க்குற ஒரு டெட் பாடி மாதிரி இருக்குது. ஒரு 2 சாத்தான்களை அந்த உருவத்தை பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தில் அப்படியே பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஆண்டவரே இந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது, எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு ஜீவனை கொடுங்கப்பா, ஜீவனை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மேரிக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போராடி ஜெபிச்சிட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன். இதுக்கு தானா நீங்கள் பூமிக்கு வந்தீங்க, இதுக்கு தானா நீங்கள் பாடுகளை பட்டீங்க, இதுக்கு தானா 39 ஜாட்டியடி, இதுக்கு தானா 3 ஆணிகள், இதுக்கு தானா ஆண்டவரே கொல்கத்தாவிலையும் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே, இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படத்தானே, இந்த ரட்சிப்பு இந்த அம்மாவுக்கு கிடைக்கணுமே, எப்படியாவது இந்த அம்மாவுக்கு ஜீவனை தரணுமே, உம்மை ஏற்றுக்கொண்டு மறிக்கட்டும் ஆண்டவரே, அதுக்கு முன்னால் மறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு 2 தூதரங்க வந்து இறங்குறத நான் பார்க்குறேன். ஆனால் இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. இதனோட அர்த்தம் எனக்கு என்னான்னு புரியலை. 2 பிசாசுகளை பார்த்தேன், 2 தூதர்களை பார்த்தேன், அவ்வளோதான் எனக்கு அர்த்தமே புரியலை. அப்புறம் அந்த ஜபம்லாம் 6 முடிஞ்சது, வெளியே போகிறேன். அவருடைய சொந்தக்கார பையனை புஷ்பராஜ ஒருத்தரை கூப்பிட்றேன். கூப்பிட்டுட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் எப்படி அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தேன், அவருடைய அக்கா ஒரு டெட் பாடியை மாதிரி பார்த்தேன், 2 பிசாசுகளை பார்த்தேன், 2 தூதர்களை பார்த்தேன், எனக்கு அது என்னாலும் தெரியல, வா போகலாம். போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த அம்மா கோமா ஸ்டேஜ்லேருந்து விடுதலை ஆகிக்கிறேன். கண்ணு திறந்து பார்த்துக்கிறேன். அதே 3:30 அந்த வீட்டில் எல்லா பாத்திரம் கீழே வந்துக்குது, அந்த வீடே ஒரு ஷேக் ஆகிக்குது. சாத்தானுக்கு ஒரே கோபம், அதை கொண்டு போக இருந்தான். கர்த்தர் என்ன செய்தார், ஏற்ற நேரம் நிற்க வைத்தார், இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். அந்த அம்மாவுடைய சாட்சி எப்படின்னா, அந்த அம்மாவை புள்ளி 2 பேர் பிடிச்சி போயிட்டு ஒரு பயங்கரமான அக்னியில் தள்ளுறது போல பார்த்துருக்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த சமயத்தில் அந்த அம்மாக்கிட்ட இந்த ஜபம் போயிருக்குது இல்லையா, அந்த தலைமையில் கை வச்சிருக்கிறாங்க ஒருத்தர். தலை வைக்கும்போது அந்த அம்மா திரும்பி பார்த்தா முகமெல்லாம் ரத்தம், சிலுவையில் முட்கிடும் எல்லாம் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது. அந்த முகத்தை பார்த்தாங்க, பார்த்து கொஞ்ச நேரத்தான் முகம் பிரகாசமாக மாறினதான். இந்த காட்சியை அந்த அம்மா பார்த்துருக்குறாங்க. பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது இந்த ஆத்மா நரகத்து போகாமல் பரலோகத்து போக ஏதுவாக மாறி இப்படியும் மனதிருமாமல் போவார்களானால் இவர்களுக்கு தண்டனை வரும். இவர்களுக்கு தண்டனை வரும்போது நீ அவங்களுக்காக ஜெபித்த இல்லையா, நீ வா என் கூடன்னு சொல்லி அவனையும் கூட கூட்டிகிட்டு வருவார். அவன் தான் 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். அந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட ஜெபிக்கிற மனுஷன் கூட இருப்பான், சத்தியத்தை சொல்கிற மனுஷன் கூட இருப்பான். நான் அவனுடைய ஜெபத்தை கேட்டு விட்டுட்டேன், அவங்களுக்கு ஆயுஷ்னால கூட்டி கொடுத்தேன், மனம் திரும்பாமே போனாங்க, கடைசி வரைக்கும் திரும்பாமல் போனேன், நான் இப்போ தண்டிக்க போகிறேன், நான் நியாயம் தீர்க்க போகிறேன், வா நீ கூடன்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு வருவார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது, யூதா புஸ்தகத்தை எடுங்க, யூதா புஸ்தகத்தை எடுத்து பார்க்கலாம். இது யாருன்றதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிட்டு சத்தி. அப்போ நீங்கள் இந்த நிலைக்கு வரணும்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கு 1000 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஆக இப்படி ஜெபிக்கிற பிள்ளைங்கள் மேலே அவர் ஆண்டவர் கூட்டிகிட்டு வருவார். ஆனால் அவன் நரகத்து போறவனை எப்படியாவது காப்பாற்றி ரட்சிக்கிற பிள்ளைங்க வேணும். அந்த பிள்ளைங்களுக்காக அந்த பிள்ளைங்க மனம் திரும்பாமல் போவார்கள்னா ஜீவனால் கூட்டி விடுவார். மனம் திரும்பாமல் போவார்னா அவனுக்கு தண்டிப்பதுக்காக நீ அவனுக்காக ஜெபித்த, அவனுக்கு சத்தியத்தை சொன்ன, அவனுக்காக அடிக்கப்பட்ட, அவனுக்காக உபத்திரப்பட்ட, நான் இப்போது நான் தண்டிக்க போகிறேன், இப்போ நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி 1000 பசுத்தவான்களோட கூட்டிகிட்டு வரும். இதுதான் இந்த அர்த்தத்தை குறிக்கிறது. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்கும் 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஆக முன்னால் அறிவித்தான் இந்த ஏனோக்கு. ஆதாமுக்கு 7வது தலைமுறையான ஏனோக்கு இவைகளை குறித்து எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காகவும் அவர்களிலே அவபக்தி உள்ளவர்கள் யாவரும், அதாவது பக்தி இல்லை அவபக்தியாக இருக்கிறாங்க, அவபக்தி உள்ள பாவிகள் அவங்க பேசின அந்த வார்த்தையில் அவபக்தியை செய்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம். ஆக பக்தி மாறல,
ஆக பக்தியாக மாறல, அவபக்தியிலே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாறல, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக மாறல. ஆக அவர்களை தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் இயேசு வருகிறார். ஆக இயேசு வருகிறார் என்பதை முன்கூடியே யோனுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்படியானா நீங்கள் எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீங்க, எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீங்க? அப்படி ஜெபிக்கிற பிள்ளைங்க கர்த்தரோடு கூட இருப்பாங்க. இப்போ என்னாகும் புஸ்தகத்தை பாருங்கள், எப்படிப்பட்டால் அவங்க யார் யாராக இருப்பாங்க, யாரெல்லாம் வராங்க. என்னாகும் புஸ்தகம் 16:45-50 பார்க்குறேன். 45-50 இவங்கெல்லாம் யார்? ஒரு ஸ்தேவானை ஒருத்தரை பார்த்தோம். அந்த ஸ்தேவானை எப்படிங்கிறான், அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் மூலமாக சவுல் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறுறார். ஆகவே ஒரு பெரிய சாட்சியாக மாறுறார். அவர் 3வது வானவரைக்கும் போயிருக்கிறார். ஆக அகலப்பாவின்னு சொல்லிக்கிறார். ஆக பெருமையாக பசுத்தவானன்னு சொல்லிக்கல, அகலப்பாவி என்று சொல்லிக்கிறார். அகலப்பாவின்னா எவ்வளோ பெரிய பாவி நான்னு சொல்கிறார். இந்த அகலப்பாவிக்கும் தரிசனமானேன் என்று சொல்லிக்கிறார். இப்போ என்ன புஸ்தகத்தில் எடுக்கலாம், 16:45-50 அப்போ என்ன இந்த வாதாடுறது யாரு? இந்த வாதாடுறத மனுஷன் மோசே. ஆனால் தேவன் என்ன செய்யறார், எப்படியாவது ஜனங்களை காப்பாற்றணுமே, ஜனங்களை காப்பாற்றணுமே. அப்படிப்பட்ட மனவேதனையோடு அந்த சமயத்தில் அந்த மோசே இல்லைன்னா அத்தனை பேர் ஆசைப்பட்டுருப்பார். ஆனால் வாதை தொடங்கினது, நீ விட்டு வெளியே போ, வெளியே போ அப்படின்னு சொல்றார். ஆக வாசிக்கலாம், 48வது வசனம். நிறுத்தப்பட்டது அந்த தூபம். தூபம் எது? ஜபத்தை குறிக்கிறது. உங்களுடைய ஜபம் ஆண்டவருடைய கோபாக்கிலிருந்து தப்பி வைக்க, உங்களுடைய ஜபம் தேவனுடைய கோபத்திலிருந்து அவங்க தப்பித்து கொள்ள ஒரு ஜபம் வேண்டும். அது யாரை குறிக்கிறது? மோசே சொல்றான், போ ஆரோன்கிட்ட சொல்றான், போ, தேவனுடைய கோபம் முண்டு விட்டது, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க, போ சீக்கிரமா போ, சீக்கிரமா போ. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க காக்கப்பட ஜெப ஜப ஜெபி 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 இவங்களுக்காக ஜெபிக்கிறோனா மாறு. ஆக இந்த பாவம் செய்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நின்று நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய ஜபங்களை தேவன் கேட்டு அவருடைய ஆயுஷ் நாட்களை தேவன் கூட்டி கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற மனுஷன் ஜீவ நாட்களை கூட்டி கொடுப்பார். நோய் வாய்ப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற மனுஷனுடைய ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுப்பார். எப்படியாவது மனம் திரும்ப முடியும், எப்படியாவது அவனுக்கு ஆயுஷ் நாளை கூட்டி கொடுக்க நீ ஜெபிக்கிற ஜபம் முக்கியமானது. அதான் தூபவர் மோசே அவன் என்ன செய்கிறான். அந்த காரியங்களை நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். 45-50 வசனங்களை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இச்சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றான். அப்போது முகங்குப்புற விழுந்தார்கள், அதமாக்குவேன் என்றான். அப்போ ஆண்டவர் அவங்களை எல்லாரும் அதமாக்கி போடுவேன், எல்லாரும் அதமாக்கி போடுவேன். 46வது மோசே ஆரோனை நோக்கி, சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து பயங்கரமான கோபம் தொடங்கிவிட்டது. அந்த கோபம் தொடங்கிவிட்டது, நீ போய் உடனடியா தூப வருஷத்தை காமி. அன்னைக்கு அவர் தூப வருஷம் போடலைன்னா இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் அழிஞ்சு போயிருப்பாங்க. மோசே சொன்னபடி ஆரோன் என்ன செய்யறான், வாசிங்க 47வது வசனம். சொன்னபடி அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யறான். அப்பவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஏசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையில் தொங்கினபடினார். அவர் எல்லாவற்றின் பாவங்களையும் அவர் மேல சுமத்தினபடினால் அவர் 39 காயங்கள், அவருடைய 3 ஆணைகள் கடவப்பட்டது, முற்கிடும் வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பிதாவே இவர்களை மன்னியம் என்று சொன்ன வார்த்தை நிமித்தம் இந்த உலகத்தை அழிக்காமல் அவர் பொறுமையோடு காத்து கொண்டே இருக்கிறார்.
ஆகவே இந்த பாவம் பெருகி ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு பலி, அந்த நேரத்தில் ஒரு வாதாடுகிற ஒருவர், இந்த நேரத்தில் ஒரு தூப வர்க்கம், பிதாவே இவர்களை மன்னியம் என்று கேட்கிற தேவனுடைய சத்தம் அந்த பிதாவிடத்தில் கேட்டதனால் கர்த்தருடைய கர்த்தருடைய கோபாக்கினிலிருந்து இந்த உலகம் காக்கப்பட்டு வருகிறது. இந்த உலகம் காக்கப்பட்டு வருகிறது. பிரியமான சகோதரனே, நீ இயேசுடைய பிள்ளையாக இருப்பாயானால் அநேக பேர்களுக்காக, அநேக ஜனங்களுக்காக பாவத்தில் உருண்டு கொண்டிருக்கிற, சாபத்தில் இருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற ஆக அந்த ஆத்மாவுகளுக்காக நீ அழுது ஜெபிக்கிறவனாய் மாறு. அவங்களுக்காக நீ ஜப தூபத்தை போட்டுக்கொண்டே இரு. கர்த்தருடைய கோபாக்கினை அவர் மேலே வராமலே அவர்கள் தப்பித்து எப்படியாவது மனம் திரும்புவதற்காக நீ விட்டு கொடுப்பாயானால், அதற்காக ஒழுங்கு செய்வாயானால், அதற்காக ஜெபிப்பாயானால், அதற்காக சத்தியத்தை சொல்வாயானால் நீயும் அந்த சந்ததியில் இருப்பாய். இந்த ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்று சொல்லும் போது அந்த பரிசுத்தவான்களே நீ ஒருவனாக இருக்க இந்த நாளிலே அந்த பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரே எல்லாருக்காக ஜெபிப்பேன், உன்னுடைய தூக்க நேரத்தை குறை, ஆனாலும் காலையில் அதிகாலையில் எழுந்துருங்க, அதிகாலையில் எழுந்து முழு உலகத்துக்காக ஜெபிங்க. இந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, விலமதிக்க முடியாத ரட்சிப்பு, இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று நம்ம இருப்போமானால், ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் இருப்போமானால், மரணத்தின் வாசற்படியில் இருக்கிற பிள்ளைகளை தப்புவிக்காமல் இருப்போமானால், அவர் நரகத்துக்கு போற பிள்ளைகளை வாசு அந்த அக்னி சமயத்தில் நின்று அந்த அக்னியில் நம்ம அந்த இடத்துல நின்று ஆண்டவரே என்னை தள்ளும், நான் முன்பே நிற்பேன் என்று மோசே சொன்னதுனால மோசேவை தள்ளிவிட அவர் மனதில்லாமல் அதன் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை தப்பிவித்தார். நீங்களும் ஜெபிக்கும் பொழுது உங்கள் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். இதுதான் ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிறார், எப்படி வருகிறார்? ஆயிரார். அந்த ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் யோனோக்கு பார்த்திருக்கிறார். ஆகவே தான் யூதா நிருபத்தில் அதை எழுதப்படுகிறது. அதை எழுதப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த புஸ்தகத்தை நீங்கள் இது வாசிக்கும்போது நல்லாவே தெரிஞ்சு கொள்ளலாம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த புஸ்தகத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்கு ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். முன்னாலேயே அறிவிச்சிட்டான். ஆதாமுக்கு ஏழாவது தலைமுறையான யோனோக்கு அறிவித்தான். அதற்கு பின்பு 2000 வருஷத்துக்கு முன்பாக எல்லா பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, எல்லாருக்காக பலியான தேவாட்டுக்குட்டி, அவரு நமக்காக பலியாகி ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். இன்னும் அதை பெற்றுக்கொள்ளாமல் அலட்சியமாக கேவலமாக நீ பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, கொஞ்சம் சிந்தித்துப்பா. உன்னுடைய ஜென்ம பாவம், கர்ம பாவம், இந்த ரெண்டு பாவத்துக்கும் பலியானவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இரு தரத்தாரையும் ஒன்று சேர்த்தவர். பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும், வடதுருவத்தையும் தென்துருவத்தையும் ஒன்று சேர்க்க முடியவே முடியாது. அப்படிதான் பாவியையும் பரிசுத்தத்தையும் ஒன்று சேர்க்கிறவராக மாறி அந்த பாவத்துக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் சொந்த இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து மீட்டு அவர்களை சுத்திகரித்து ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவர் அந்த ரட்சிப்புக்கு பாத்திரமுள்ளவர்களாய் மாற அதற்காக ஜெபிக்கிறவனாய், அதற்காக பாடுபடுகிறவனாய், அதற்காக ஊழிய செய்கிறவனாய் நீ விட்டு கொடுக்கலனா கர்த்தர் நிச்சயமாக கணக்கு கேட்பான். நீ என்னத்தை சொல்ல போறீங்க, எப்படி சொல்ல போறீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பரிசுத்தவானுடைய ஜபங்கள், பரிசுத்தவானுடைய ஜபங்கள், பரிசுத்தாவினுடைய ஜபங்கள் தேவனுக்கு மிகவும் முக்கியமாக தான் இருக்கிறது. ஆக தூப கலசம் சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது யூதா புஸ்தகம் 20வது வசனத்தில் என்ன சொல்லப்படுது வாசிங்க. யூதா புஸ்தகம் 20வது வசனம், கொஞ்சம் பேர் பிதாவை விட்டுறாங்க. சாத்தானுடைய முழு ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா இந்த திருத்துவத்தை பிரிக்கிறான். இந்த திருத்துவம் வேதத்துல எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கறது முடியாது. அதே நேரத்தில் மூணு பேரும் ஒன்றா இருந்தது மாதிரி பைபிளில் பார்த்ததும் இல்லை. நம்ம அடுத்த சத்தியத்தில் இதை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம். இப்போ பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், இந்த மூன்று பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கவே முடியாது. ஆனால் மூணு பேரும் ஒன்றா இருந்தது சபையை கொண்டு போன பிறகு தான் ஆவியானவர் அங்கே இருக்கிறார். சபையை கொண்டு போனவர் அங்கே இருக்கிறார். இயேசு அங்கே இருக்கிறாங்க, பிதாவும் அங்கே இருக்கிறாங்க. அந்த மூன்று பேரும் ஒன்றா இருந்தது அந்த நேரம் தான். அதை தான் யோவான் பார்க்குறாங்க. பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆவியானவர் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு
இந்த ஆவியானவரை இயேசு அனுப்பி கொடுத்தார். நான் போகிறேன், உங்களை தனிமையாக விடப்படும். நான் உங்களுக்காக 3 வருஷம் மகா பாடுபட்டேன், சத்தியத்தை பிதாவிடத்திலிருந்து பெற்று உங்களுக்கு அறிவித்தேன். அந்த பரிகாரியாக, பாவத்தின் பரிகாரமாக, பாவத்துக்கு பலியாக என்னையே ஒப்பு கொடு, என்னையே ஒப்பு கொடுத்தேன். ஆகவே இது விலையேறப்பெற்ற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனும் சாத்தானுடைய ஆலோசனைக்கு, அவன் காட்டுகிற வஞ்சகமான சந்தோஷத்துக்கு, ஏமாற்றுகிற சந்தோஷத்துக்கு, இந்த உலகத்துடைய மாயான சந்தோஷத்துக்கு, பொய்யான சந்தோஷத்துக்கு, மறைந்து போகிற சந்தோஷத்துக்கு விழுந்து போகாமல், மெய்யான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம், 1000 வருஷமான சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். அந்த ரட்சிப்பு தான், அது என்னால் தான் கொடுக்க முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள, எல்லாரும் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறும்போது தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். வெளிப்பட்ட புஸ்தகம் 5:8 பார்க்கலாம். 8 5:8 பரிசுத்தவானுடைய ஜெபங்கள், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் தூபகலசத்தில் போடுவாங்க. அங்கே பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கும் பரலோகத்தில். அந்த பலிபீடத்தில் இருக்கிற நெருப்புத்தாளை எடுத்து அதில் கரைத்திரையெல்லாம் அகற்றி அந்த பலிபீடத்தில் அந்த அந்த தூபகலசத்தில் ஜபத்தை போட்டு தூபம் போடுவாங்க தேவனுக்கு முன்பாக. அதுக்கப்புறம் 8:3-4 மற்றவர்களுக்காக யோவான் சேவானை போல நீ பாடுபட்டு ஜெபிக்கிறவனாய் மாறு. இந்த நாளிலே ஜெபிக்கிறாதனாய் இருந்தாயானால் பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. சகோதரனே, நீ கிறிஸ்தவனாய், பண்டிகை கிறிஸ்தவனாய், ஓய்வு நாள் கிறிஸ்தவனாய், கல்லறை கிறிஸ்தவனாய், அதாவது ஸ்கூல் கிறிஸ்தவனாய் இருப்பது இந்த உலகத்தோடு போயிடும். நீ பரலோக கிறிஸ்தவனாய் இருக்க, அவரோடு கூட வர, அவரோடு கூட இருக்க, அவரோடு கூட வர அவர் விரும்புகிறார். நீ என் கூட வரணும். நான் இந்த பூலகத்தில் பூலகத்தில் நியாயம் தீர்க்க போகிறேன், வா என் கூட வா. நீ அவங்களுக்காக ஜெபித்தியே, இவங்களுக்காக ஜெபித்தியே, பார். மன்னா நாய்ஸ் நாட்டில் கூட்டி கொடுத்தேன், அவன் ஜுரத்துலேருந்து விடுதலை பண்ணேன், கொரோனாவிலேருந்து விடுதலை பண்ணேன், அநேக ஆபத்துலேருந்து விடுதலை பண்ணேன், அநேக பாடுகள்லேருந்து விடுதலை பண்ணேன். ஆனாலும் மனம் திரும்பலையே, இந்த நாள் வரைக்கும் மனம் திரும்பலையே, வா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அப்படின்னு கூப்பிடும்பொழுது அந்த நேரத்தில் 1000 பரிசுத்தமானங்களோடு அதில் நீ ஒருவனாக இருக்க ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். அதில் நீங்கள் ஒருவனாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இதை கேட்டு கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவராக இருக்க ஆவியானவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்போது ஆவியானவர் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் கேட்குறீங்களோ அது தெரியாது. அதை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆகவே ஆவியானவருக்கு சந்தோஷம், அவர் துக்கப்படும்படி வைக்காதீங்க. ஏன்னா இயேசு வைத்து போன ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு. இந்த உலகத்தை விற்றால் கூட வாங்க முடியாது. இந்த உலகத்தையே விற்று விற்றால் கூட அந்த ரட்சிப்பை நீ வாங்க முடியாது. உனக்காக எனக்காக இலவசமாய் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்களும் நானும் கவலையற்று இருப்போமானால் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது. பழக காட்டினவன் யார், அது தவங்களை காப்பாற்றுகிறவன் யார், யாராலும் முடியும். இந்த நாளிலே மனம் திரும்பி ரட்சிப்புக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்னுடைய எல்லா விதமான ஆசைகள், எல்லா விதமான இச்சைகள், எல்லா விதமான பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன். அதுதான் தேவனுக்கு பிரியம். எல்லாவற்றையும் அர்ப்பணி, ஓ மனம் போன போக்கில் நீ ஓடுவாயானால் நீ தப்பித்து கொள்ள முடியாது. பிசாசு தந்திரமாக ஆலோசனை கொடுப்பான், பாவத்தை குடிக்கும்படி செய்வான், பாவத்தை பெருகும்படி செய்வான், பாவத்தினால் வரப்போகிற தண்டனை குறித்து சந்தோஷப்பட்டு உன்னை பாவத்தை செய்யப்படி தூண்டுவான்.
இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி எல்லா பாவத்துக்காக பலியான அந்த இயேசுடைய இரத்தத்தால் சுத்திகரித்து நீ சுத்தமாயிருக்க, அவரோடு கூட இருக்க, அவர் கூடவே இருக்க, ஆவியானவர் நிரப்பப்பட, உன்னிலே உன்னை கொண்டு ஆவியானவர் கொண்டு ஆவியானவர் உன்னை கொண்டு பல காரியங்களை செய்ய நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ அவருடைய பிள்ளையாக இருக்க முடியும், அவருடைய ஊழியக்காரனாக இருக்க முடியும், நீ ஜெபிக்கிறவனாக இருக்க முடியும், ஆத்ம பாரமுள்ளவனாக இருக்க முடியும், அந்த ரட்சிப்பு குறித்து கவலைப்படுகிற மனுஷனாக இருக்க முடியும், ஒவ்வொரு மனுஷனுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறவனாக இருக்க முடியும். இயேசு கெர்செமன் தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தாரே, நீ கண்ணீர் விட்டு கூட ஜெபிக்கவில்லை என்றால் கர்த்தர் கணக்கு கேட்பார். எஸ்ரேல் மாதவிகளை பார்த்து உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னாரே, எதுக்காக சொன்னார்? ஐயோ உங்களுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போகாத அழுங்கள், உங்களுடைய கணவன்மார் நரகத்துக்கு போகாமல் அழுங்கள், ஸ்திரீகளை எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். ஆகவே நீ எத்தனை ஸ்திரீங்க உங்களுக்காக அதாவது உங்களுக்கு என்று சொல்லும்போது உங்கள் புருஷனுக்காக உங்களுடைய ஹஸ்பண்டுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எத்தனை பேர் அழுகிறீங்க? இந்த உலகத்தினுடைய ஆஸ்தியை சேர்க்கறதுக்கு, நல்ல சமையல் கொடுக்கறதுக்கு, நல்ல எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு, நல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் என்ற பார்க்கறதுக்கு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஏதாச்சும் ஒரு கொள்ளை நோய் வரும்பொழுது ஒன்றுமே இல்லாமல் போகும். ஆனால வேண்டாம், இந்த கொள்ளை நாட்கள் நாள் கொள்ளை வியாதிகள் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிரியமான சகோதரனே சகோதரிகளே, அதிலிருந்து தப்பித்து கொள்ள நீ எல்லாரும் மற்றவர்களை தப்பி வைக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவளாய், மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவளாய், நீங்கள் மோசையை போல தூப எடுத்து அங்கே தூப போடுகிறாய், என்னுடைய கோபாக்கிலிருந்து அநேக பிள்ளைகள் தப்பித்து கொள்ள நீங்கள் மத்தியில் நின்று அவருக்காக போராடி அந்த ஆத்மாவுகளுக்காக போராடி ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. ஜெபிங்க ஜெபிங்க, கட்டிடத்தில் ஜெபிக்கிறவனாய் மாறு. நீ ஜெபிக்கிறனா, நீ ஜெபிக்கிறனா மாறலனா, என் ஆண்டவருக்கு பிரியமே இருக்காது. ஆக பிரியமான சகோதரனே, இந்த நாளிலே ஜெபிக்கிறவனாய் மாறு, இந்த நாளிலே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 25:32 வேறு பிரிக்கிறார் வருகிறார், கர்த்தர் இயேசு சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக தீர்க்கப்படுவார்கள். 25:32 அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள், மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து நிறுத்துவார். கர்த்தர் நிறுத்துவார். 25:33 பாருங்க, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அமீன், நிறுத்துவார். ஆக கர்த்தர் நிறுத்துவார், கர்த்தர் நிறுத்துகிறார். பரிசுத்தமானவரோடு அவர் கூட அவர் வருவார். அது மிகவும் சந்தோஷமான அனுபவமாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் என் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம், ஜெபிக்கிற ஜீவியம், எல்லாருக்காக ஜெபிக்கிற ஜீவியம், நம்முடைய எல்லா விதமான உலகத்தினுடைய சாத்தான் தந்திரமாய் வஞ்சித்து அநேக பாவங்களை சந்தோஷத்தை காண்பிப்பான், சந்தோஷமான காரியங்களை காண்பிப்பான், ஆதாயமான காரியங்களை காண்பிப்பான், ஓ பெரிய நிரந்தரமான காரியம் என்று சொல்வான். இதெல்லாம் மாயையும் அழிந்து போவதும் விலை, அது கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம். எல்லாவற்றையும் விட்டு என் தேவனுக்காக நிற்க, நிரந்தரமான ஆசீர்வாதம், நிரந்தரமான சந்தோஷம், எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க, அந்த காரியத்தை தெரிந்து கொள்ள உங்க மேல தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கே மனம் திரும்பு, இன்றைக்கே மனம் திரும்பி. தேவன் அதை விரும்புகிறார். பிரியமான சகோதரனே விரும்ப விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாம், எங்க நல்ல ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும், அப்பா மோசே தூப கலசத்தை எடுத்து ஓ தேவனுடைய கோபாக்கினை நெருங்கி விட்டது, கோபாக்கினை நெருங்கி விட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் அழியாமல் இருக்க தூப வர்க்கத்தை போட்டு தூபம் காட்டு என்று சொல்லும் போது, ஆமாண்டவர இன்றைக்கும் கர்த்தாவே, அன்றைக்கும் மோசே, இன்றைக்கு இஸ்ரவேலை ரட்சிக்க மோசே, இன்றைக்கு உலகத்தை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து, அவரையே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கொல்கதா மலையின் மேலே ஒரு தூப வர்க்கமாய் ஆண்டவரே பலியாய் எல்லாருடைய பாவங்களுக்காய், ஜென்ம பாவங்களுக்காய், கர்ம பாவங்களுக்காய் பலியான தேவாட்டு குட்டியுடைய ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறதப்பா. இன்றைக்கு மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்கிறவளாய், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவளாய், வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறவளாய், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறவளாய், ஒருவனும் நரகத்துக்கு போகாமல் எப்படியாவது எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் நித்திய சமாதானத்தில் நித்திய சந்தோஷத்தில் சேர வேண்டுமே என்று மிகவும் வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எல்லாரும் மாற வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்கிற ஆண்டவர்,
இதை கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் இயேசுவே ஜபாவியை ஊற்றுங்க, ஆத்துமா பாரத்தை ஊற்றுங்க, வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை எல்லாரும் என்னை போல பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஐயோ அந்த பேழை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதே, அது மூடப்போற நாட்கள் வந்துவிடமே. அந்த நாட்களுக்குள்ள அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க, இன்று திறந்து வைக்கிற பேழைக்குள்ள எல்லாரும் பிரவேசிக்க, ஆண்டவரே ரட்சிப்பின் பேழைக்குள்ள பிரவேசிக்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பாரத்தை எல்லாருக்கும் கொடுக்கும்படி உம்மை நோக்கி ஜெபிக்க, எல்லாருக்கும் கொடுங்கப்பா, எல்லாருக்கும் தர உம்மை நோக்கி வேண்டு. நான் பார்த்துக்கொள்ளு, உடைய கிருபையால் மூடி மறைத்து கொள்ளு. நன்றி அப்பா, நன்றியோடு நம்ம துதிக்கிறேன். ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு வருகிறான். ஆம், கடிந்து கொள்வதற்காக வருகிறேன் தகப்பனே. அதற்கு மேலே அவர் பார்த்துக்கொள்ளும். ஆகவே எங்களுடைய கடமை நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இதை கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் எல்லாருக்காக ஜெபிக்க தூப வர்க்கமாய் மாறட்டும். அவருடைய ஜபங்கள் தூப வர்க்கமாய் மாறட்டும். அப்படியாக மாற்றி அமைக்க உம்மை நோக்கி செபிக்க, எல்லா கோபடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள, உன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வர உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க எல்லாரும், 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 ஒருவனும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவர். எல்லாரும் உடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும் என்பது உடைய விருப்பங்கள் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாம ஜபங்களை கேளும் வல்லமுள்ள பிதா. SNPC International Worship and Convention Center, 221 Chris Garden, near D Mart, next to Royal Garden, Hennur Main Road, Bangalore 43.